டெஃபர்ட் என்கிற வார்த்தை பிரயோகம் வந்து விட்டது. ஸோ தேர்தல் செல்லாது ரத்து என்றுதான் அதற்கு அர்த்தம். புதிய தேர்தல் நடத்தப்படும் வரை சண்டிகார் மாநகராட்சியும் செயல்பட முடியாத நிலைமைக்கு போகிறது. இது பொதுமக்களுக்கும் இதனால் இடைஞ்சல் தான். உச்சநீதிமன்றம் வந்து ஓட்டு சீட்டுகள் எல்லாத்தையும் பத்திரமாக வைத்திருக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஓட்டு சீட்டு பதிவான வாக்கு சீட்டெலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவசரப்படுகிற நீதி என்பது ஆழமாக தோண்டி புதைக்கப்படுகிற நீதிக்கு சமம். முதலிலேயே வந்து தேர்தல் நடப்பதற்கு முன்பே இந்த கூட்டணியை வந்து ஒழுங்காக வைத்திருந்திருக்கலாம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து அணி சேர்ந்து சண்டிகார் மாநகராட்சி தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு 4-5 இடம் கூட கிடைச்சிருக்காது. தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு அதிரடியாக இருக்கும் அப்படி பிஜேபி அப்படி நினைக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி தெரியல. ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலம் அதுவே ஒரு சட்டத்தை போடுகிறது என்றால் நாளைக்கு தமிழ்நாடு இப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் இதில் வேறுபட்டுரும், இன்னும் கஷ்டம். யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பல இடங்களில் நாம் ஆதரிக்க வேண்டியதும் இருக்கிறது. மாநிலத்துக்கு மாநிலம் வெறும் அரசியல் நோக்கத்தோடு அல்லது அடுத்த தேர்தலுக்கான நோக்கத்தோடு அவசர அவசரமாக கொண்டு வருவது தவறு. அதாவது அகில இந்திய அளவில் இந்த சட்டம் வேணும். ஏன்னா திருமணம் மட்டுமல்ல வாரிசுரிமையும் இதில் டிசைட் ஆகும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடி நில பாதுகாப்பு பல்வேறு சட்டத்திட்டங்கள் வந்து பிற மாநிலங்களில் இல்லாமல் இருக்கும். ஆக இது தனியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டத்திட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, அதுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கிற அந்த வர்ணத்தை பூசி பிஎம்எல்ஏக்களை கொண்டு வராங்க. வீட்டில் தூங்குறவன் நிம்மதியாக தூங்கணும், அதை குலைக்க நான் விரும்பவில்லைன்னு அவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு பழைய கவர்னர் ரமேஷ். அவரை தூக்கிட்டு கடாசிட்டு சிபிஆரை கொண்டு போனாங்க. சிபிஆர் வளைஞ்சு கொடுத்தார். அவரை வச்சு கதையை முடிச்சிடலாம்னு நினச்சி தான் காயை நகர்த்தினாங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் இவர்களை விட அவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விட்டார். தமிழ்மன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தரா சுஷாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நந்தகுமார். அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை சுமோட்டோவா ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்து விசாரிப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குடைய விசாரணை நேற்று முடிந்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சுமோட்டோ வழக்குகளை விசாரிப்பதற்கு 3 சுற்றறிக்கைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இந்த 3 சுற்றறிக்கைகளுமே தெளிவாக சொல்வது எது என்றால், சுமோட்டோ ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் செய்வதற்கு முன்னால் தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெற வேண்டும் என்பதுதான். தலைமை நீதிபதிக்கு தெரிவித்தால் போதும் என்பதல்ல. தலைமை நீதிபதிக்கு தெரிவித்து அவர் தனது மனதை அதில் செலுத்தி சுமோட்டோ விசாரிக்கலாம், எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு ஆஃபீஸ் நோட்டு போட வேண்டும். இது அந்த 3 சுற்றறிக்கைகளின் சாராம்சம். கிட்டத்தட்ட 1-2 வருடங்களாகவே அந்த சுற்றறிக்கைகள் அமலில் இருக்கின்றன. 1 சுற்றறிக்கை ரொம்ப பழையது, 3 சுற்றறிக்கை ரொம்ப புதியது, அதுவும் முதல் சுற்றறிக்கை மாதிரி தான் இருக்கிறது. எனவே ஆரம்பத்திலிருந்தே சுமோட்டோ வழக்குகளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாகவே எடுத்துக்கொண்டு தானாகவே நம்பரிங்கான உத்தரவு போட்டது தவறு என்று தான் நாங்கள் கருதினோம். உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இதே அமர்விலே அமர்ந்திருந்த இன்னொரு நீதியரசர் இந்த சுமோட்டோ வழக்கினால் பாதிப்புக்குள்ளான ஒரு நீதிபதி, அவர் மாவட்ட நீதிபதி, அந்த மாவட்ட நீதிபதி நேரடியாக உச்சநீதிமன்றம் சென்றார். நான் வந்து விசாரணையை சரியாகத்தான் நடத்தினேன், ஒரு நீதிமன்றத்திலிருந்து என் நீதிமன்றத்திற்கு எனக்கு நானே மாற்றிக்கொள்ள அதிகாரம் கிடையாது, அது மாறி வந்த வழக்கு, அப்படியான ஒரு வழக்கு தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் தான் மாறி வந்திருக்க முடியும். என்னிடம் வந்தபோதே 90% முடிந்திருந்தது. நான் இத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டு தீர்ப்பை எழுதினேன். இப்போது இது எனது நீதித்துறை அனுபவத்திற்கு அவமானமாக இருக்கிறது என்று அந்த வழக்கு போட்டு அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சுமோட்டோ மறு ஆய்வு அமர்விலே அமர்ந்திருந்த இன்னொரு நீதியரசர் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கடிதத்தை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜெனரலுக்கு அனுப்பியிருந்தார், ஆர்ஜிக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இது நான் குறிப்பிடுவது பொன்முடி வழக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து கே கே எஸ் ஆர் வழக்கு நேரடியாக உச்சநீதிமன்றம் போகும்போது
உச்சநீதிமன்றமே வந்து ஆர்ஜியிடமிருந்து பதில் கேட்டது. ஆர்ஜி தன் பதிலிலே இந்த மூன்று சர்க்குலர்களையும் சொல்லி அதன்படி வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நான் சூமோட்டோவாக விசாரிக்கிறேன் என்கிற ஒரு கடிதத்தை மட்டும்தான் அனுப்பியிருக்கிறார். அதிலே வந்து சீன் பார்த்து விட்டேன் என்று சொல்லித்தான் வந்து தலைமை நீதிபதி, தமிழ்நாடு தலைமை நீதிபதி கையெழுத்து போட்டிருக்கிறார். அனுமதி கொடுத்ததாக எங்குமே இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே அனுமதி கொடுக்காமலேயே தானாக முன் வந்து விசாரிக்கிற அந்த அதிகாரம் கையாளப்பட்டிருக்கிறது. இது நீதி பரிபாலனத்திற்கு முற்றிலும் விரோதமானது. இப்போது உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை திருப்பி அனுப்பி தலைமை நீதிபதியின் முன்னால் இந்த மனு போய் அதற்கு பிறகு அவர்தான் வந்து யார் எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறது. இல்லை, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அப்படி என்ன அவசரம் இதிலே வந்தது என்பதுதான். சட்டத்தின் ஆட்சி என்றால் உரிய நடைமுறைகளின்படி நடப்பதுதான் சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ். இந்த ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற பத பிரயோகம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், இப்படி மூன்று கூறாக பிரியும். நீதிபதிகள் அதுக்கு உட்பட்டவர்கள். எனவே நீதி பரிபாலன நடவடிக்கையிலே அவசரம் காட்ட முடியாது. ஹரிட் ஜஸ்டிஸ், பரீட் ஜஸ்டிஸ் என்பார்கள். அவசரப்படுகிற நீதி என்பது ஆழமாக தோண்டி புதைக்கப்படுகிற நீதிக்கு சமம். இப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே முடிந்த வழக்கு, அந்த வழக்கிலே வந்து குறைபாடுகள் இருக்கின்றன, என் மனசாட்சியை உலுக்கி விட்டது, எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை என்றெல்லாம் சொல்லி சூமோட்டோ எடுக்கும் போது உரிய நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. அப்படி நடைமுறைகள் கடைபிடிக்காமல் அவசரமாக வழக்கை எடுத்து விசாரிப்பது என்றால் அப்படியான அவசரத்திற்கு என்ன, அர்ஜென்சிக்கு என்ன காரணம்? எப்போதுமே அர்ஜென்சிக்கு ஒரு ரீசன் இருக்க வேண்டும். இவையெல்லாம் இல்லை. எனவே இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக போக வேண்டும். இப்போதே வளர்மதி அவர்கள் KKSR வழக்கை மேற்கோள் காட்டி அவர் நேரடியாக உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார். இப்படி எல்லா வழக்குகளும் வரிசையாக உச்சநீதிமன்றத்தின் கதவை மீண்டும் தட்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அனுமதி கொடுத்துட்டாரா அப்படின்னு நேற்று வந்து ஹைகோர்ட் தரப்பில் வாதாடினா வழக்கறிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ அப்படி அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னா இப்போ ஆனந்த் வெங்கடேஷை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? இந்த வழக்கின் ஆரம்ப கட்டத்தை பொறுத்தவரையிலே வந்து வழக்கு எடுப்பதற்கு முன்பு அனுமதி பெறப்படவில்லை, அது தெளிவாகவே தெரிகிறது. பார்த்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அனுமதி இனிமேல் தான் அளிக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை வந்து இப்போதைய தலைமை நீதிபதி இது குறித்த முடிவை எடுக்க வேண்டும், நாங்கள் வந்து இது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் கருத்து சொல்வது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது என்று உச்சநீதிமன்றம் கருதி இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு அவசரம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது உணர்வு. அப்படியான அவசரத்துக்கு அவசியம் இல்லை. ஒரு பெரிய குற்ற செயல் நடக்க போகிறது, தடுக்க வேண்டும், அதெல்லாம் அவசரம். முடிந்த வழக்கு, அந்த வழக்கில் வந்து குறைபாடுகள் இருக்கின்றன, வழக்கின் தீர்ப்பிலே மேல்முறையீடு சரியாக செய்யப்படவில்லை, அப்படி என்றால் சூமோட்டோவாக எடுத்து மறு ஆய்வு செய்யும் போது அவசரம் தேவையில்லையே. நடைமுறைகளை கடைபிடித்து அப்படித்தானே வந்து அந்த சட்டத்தின் ஆட்சி செலுத்தப்பட வேண்டும். அந்த இடத்தில் பிழைப்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை சூமோட்டோவாக எடுத்ததில் அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு சொல்றீங்க. நீதிமன்றமும் அதை சுட்டி காட்டியிருக்கு. அதனால தான் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஆனால் அந்த நடைமுறை பின்பற்றப்படலைங்கிற தொடர்பாக கருத்து தெரிவிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் மினிஸ்டர்ஸை விடுவிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க, அவசரமாக இருக்காங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போது நீதிபதிகள் அப்படிங்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சொன்னோம்னா செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் மேலே வைக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் சார்? அந்த தயக்கத்துக்கான தயக்கம் இருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ரெண்டு, கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு, செஷன்ஸ் நீதிமன்றம், கீழவை நீதிமன்றம், சபார்டினேட் ஜுடிஷியரி. சபார்டினேட் ஜுடிஷியரி மேலே ஈஸியாக கமெண்ட் போடலாம். ஹைகோர்ட் நீதிபதி மேல கமெண்ட் போடுவதற்கு தயங்குகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு செஷன்ஸ் கோர்ட் மேல அந்த ஒரு கருத்து சொல்லும் போது மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் வந்துடும் சார், நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், வேற ஏதோ ஒரு அமைச்சருக்கு எதிராக வருது, நியாயமான முறையிலே அங்கே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட, இல்லை வேற ஏதோ அரசியல் சாராத நபர்கள் ஒரு வழக்கு நடத்தினா கூட, அப்போ இந்த கீழமை நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள்லாம் ஒரு சார்புடையவர்களாக இருக்காங்க, இல்லை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு மக்கள்கிட்ட ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொடுத்துருவாதா?
பொதுவாக இது போன்ற குழப்படிகள் எல்லாமே மக்கள் மனதில் தவறான அபிப்பிராயங்களை தான் ஏற்படுத்தும். நீதித்துறையின் மாண்பு அதனால தான் குலைகிறது. சாமானியனுக்கு வந்து நீதித்துறை தான் தனது கடைசி புகலிடம் என்கிற அபார நம்பிக்கை வேண்டும். அந்த அபார நம்பிக்கையை குலைக்கிற விதமாகத்தான் இந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. இப்போ இந்த வழக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ்லேருந்து வேறு நீதிபதிகளுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி மாற்றினா என்ன நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு? ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இந்த அமர்வில் இருந்தால் தானே விசாரிக்க முடியும். உதாரணமாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோ எடுத்தார்கள், ஆனால் அதுக்கு பிறகு அமர்வு மாறி அவர் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போகும்போது கிளைக்கு போகும்போது வேறொரு நீதியரசர் தான் அதை விசாரித்தார். அமர்வு வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து மாறிக்கொண்டே இருக்கிற அமர்வு. இன்றைக்கு பெயில் பெஞ்சில் இருப்பவர் நாளைக்கு வேறு பெஞ்சில் இருப்பார். எனவே தொடர்ந்து ஆனந்த் வெங்கடேஷை விசாரிப்பார் என்று முதலிலிருந்தே அப்படி கிடையாது, மாறி மாறி தான் விசாரிப்பார்கள். இப்போது வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலே அல்லது உத்தரவிலே முடிவு எடுக்க வேண்டியது தமிழ்நாடு தலைமை நீதிபதி என்று இருக்கிறது. அவர் என்ன முடிவு எடுப்பார் என்பது நமக்கு தெரியாது, அது போக போக தான் நான் பார்க்க முடியும். இந்த தீர்ப்பு வந்த அதே வேளையில் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்குது. சண்டிகருடைய மேயர் தேர்தலில் முறைகேடு நடந்திருக்குது. அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு மால் ப்ராக்டிஸில் ஈடுபட்டார், டெமோக்ரஸிக்குடைய கேள்விக்குள்ளாவது, மாக்ரி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஜனநாயக படுகொலை என்று சொல்லியிருக்கிறது. இது ஆரம்பத்திலிருந்தே இந்த வீடியோக்கள் இணையத்தில் உலா வர தொடங்கி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டன. ஜனவரி 30 தேர்தல், 30ஆம் தேதி மாலையே இந்த வீடியோ முதல் வீடியோ நான் பார்த்தேன். அதற்கு பிறகு பல வீடியோகள் வந்தன. இதில் முதலிலிருந்தே பிரச்சனை என்னவென்றால் தேர்தல் சரியான நியாயமான முறையில் நடத்தப்படவில்லை. ஏற்கனவே சண்டிகார் மாநகராட்சியிலே கவுன்சிலர்களின் எண்ணிக்கைப்படி பாரதிய ஜனதாவுக்கு 15 ஓட்டு வரலாம். சிரோன்மணி அகாலிதள் 1 ஓட்டு கூடுதலாக போட்டிருந்தால் 16 ஓட்டு வரலாம். இதை தாண்டி வேறு வழி இல்லை. 20 ஓட்டுகள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சியின் துணை மேயர் கேண்டிடேட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர் வெளிப்படையாகவே தெரிந்தது, அதாவது அந்த ஓட்டு சீட்டிலே, பதிவான வாக்கு சீட்டிலே பெருக்கல் குறி மேல் பக்கமாக இருந்தால் அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பக்கமாக வைக்கிறார், பெருக்கல் குறி கீழ்ப்பக்கமாக இருந்தால் அதிலே வந்து அவர் ஏதோ குறி போடுகிறார். ஆக ஒட்டுமொத்தத்தில் இப்போது அந்த ஓட்டு சீட்டை இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் சில ஓட்டு சீட்டுகள் கிழித்தெறியது போடுவது போல சில வீடியோக்களை நான் பார்த்தேன். அவர் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வீடியோ கூட இருந்துச்சு. இருந்துச்சு, முதல்ல ஆரம்பத்தில் வந்த வீடியோக்கள் அது இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் வந்து ஓட்டு சீட்டுகள் எல்லாத்தையும் பத்திரமாக வைத்திருக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஓட்டு சீட்டு பதிவான வாக்கு சீட்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. எது எப்படி இருந்தாலும் மேயர் மற்றும் துணை மேயர்கள் அவர்கள் பதவியை இனிமேல் வைக்க முடியாது, பொறுப்பை. டெஃபர்டு என்கிற வார்த்தை பிரயோகம் வந்து விட்டது. ஸோ தேர்தல் செல்லாது, ரத்து என்றுதான் அதற்கு அர்த்தம். புதிய தேர்தல் நடத்தப்படும் வரை சண்டிகார் மாநகராட்சியும் செயல்பட முடியாத நிலைமைக்கு போகிறது. இது பொதுமக்களுக்கும் இதனால் இடைஞ்சல் தான். அப்படி என்றால் பாரதிய ஜனதா அரசு சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது பஞ்சாப் மாநிலத்தின் பழைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் மூலமாக அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு ரகசிய கட்டளை போட்டு தான் இது நடந்திருக்கிறது. காரணம், அதிகாரி தானாக இதை செய்ய போவது கிடையாது. ஆக இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றி இது என்று வர்ணித்தார்கள் முதலில் இந்த கூட்டணி ஏற்பட்ட போது. அப்படி வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா விரும்பி இருக்கிறது என்று தான் நான் பொருள் கொள்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. முதலிலேயே வந்து தேர்தல் நடப்பதற்கு முன்பே இந்த கூட்டணியை வந்து ஒழுங்காக வைத்திருந்திருக்கலாம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து அணி சேர்ந்து சண்டிகார் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு 4-5 இடம் கூட கிடைத்திருக்காது. இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வழியே இல்லை. இதிலிருந்து இந்தியா கூட்டணியும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் போகும். பிரதமரே சொல்கிறார், 1000 வருஷங்களுக்கான அஸ்திவாரம் போட போகிறோம் என்று. 370 இடங்கள் கிடைக்கும் என்கிறார். 370 இடம் கிடைப்பதற்கான வழி இதெல்லாம் தான், அது தேர்தல் தில்லுமுள்ளு தான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கிற பிணக்குகளை மறக்க வேண்டும், மறந்து செயல்பட வேண்டும் ஓரணியில் ஒற்றுமையாக என்பதற்கும் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த வழக்கில் வந்து இறுதி முடிவு உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சா இல்லை இன்னும் அதுக்கான வேலைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத நிலை இருக்குது. அதுபோக வந்து ஹைகோர்ட்லேயோ செஷன்ஸ் கோர்ட்லேயோ போடும்போது அவங்க வந்து தீர்ப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் வந்தால் தான்
குறைஞ்சபட்ச நிதியாவது கிடைக்குது அல்லது அதுக்கான ஒரு கருத்துருவாக்கமே இருக்குது அப்படிங்கும்போது, அப்போது அது மறுபடியும் இந்த கேள்வி அங்கே தான் வருது, மக்கள்கிட்ட நீதித்துறை குறித்தான பார்வை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு. பஞ்சாப் உயர் நீதிமன்றமே இதை வந்து தெளிவாக கையாண்டிருக்கலாம் என்பதுதான் என் கருத்து. காரணம், வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இருந்தன. அவர்கள் கேட்ட குறைந்தபட்ச இடைக்கால நிவாரணம் என்னவென்றால், முழுமையாக தீர்ப்பு வரும் வரை இந்த மேயரும் துணை மேயர்களும் செயல்படக்கூடாது என்றுதான் கேட்டார்கள். அந்த நிவாரணம் கொடுத்திருந்தால் இப்போது இந்த டெஃபர்டு எலெக்ஷன் கவுன்சிலே வந்து செயல்படக்கூடாது. நான் முழு உத்தரவையும் படித்து பார்த்தேன், உத்தரவு தெளிவாகத்தான் இருக்கிறது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. கவுன்சிலே செயல்படக்கூடாது என்று வரும்போது மக்கள் நல பணிகளும் நடக்காத, அது அடுத்த கட்ட பிரச்சனை ஆயிற்று. ஹைகோர்ட் வந்து தனது வல்லமையை வந்து பிரயோகித்திருக்க வேண்டும், தயங்கக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றங்கள் தங்களது நீதி பரிபாலன வல்லமையை பிரயோகிக்க தயங்கக்கூடாது. பாஜகவுடைய அரை நூற்றாண்டு கனவு ராமர் கோவில், 370, மூன்றாவதாக பொது சிவில் சட்டம், கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து இன்னைக்கு உத்தரகண்டில் அதை நிறைவேற்றுற வரைக்கும் வந்துட்டாங்க, டேபிள் பண்ணிட்டாங்க இன்னைக்கு உத்தரகண்ட் அசம்பிளியில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை டேபிள் பண்ண பிறகே வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்கள் அசம்பிளிக்குள்ளே எழுப்பப்பட்டதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சுதந்திரத்துக்கு முன்பு கோவா மாநிலத்தில் யூஜிசி இருந்தது, யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்தது, யூசிசி இருந்தது. இப்போது சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மாநிலம் உத்தரகாண்ட், பாரதிய ஜனதாவின் கனவு தான். ஆனால் இது மாநிலத்துக்கு மாநிலம் இப்போது வேறுபடும். அதாவது மத்திய அரசு நினைத்து மத்திய சட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்படி என்றால் இதில் வந்து நமக்கு பல்வேறு கருத்துருவாக்கங்கள் வரும். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பல இடங்களில் நாம் ஆதரிக்க வேண்டியதும் இருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞராக இதை சொல்கிறேன். பொதுவாகவே வந்து நமது இந்தியாவிலே இருக்கிற திருமண சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள் மதத்துக்கு மதம் மாறுபடுவதால் ரொம்ப குழப்பமாக இருக்கும், வாதிடுவதே கடினம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு இஸ்லாமிய சொத்தை நாம் வாங்குவது என்றாலோ அல்லது விற்பது என்றாலோ ரொம்ப அதற்கான மெனக்கெடல் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய பேர் அதை வாங்க கூட மாட்டாங்க. இப்படி இது வெறுமனே யூனிஃபார்ம் சிவில் கோட்னு மட்டும் பார்க்காதீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்குள்ளேயும் இது வரும். அப்படி என்றால் இது வந்து தீவிரமாக ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அனைத்து தரப்பினரின் சம்மதத்தோடு செய்ய வேண்டிய ஒரு செயல். மாநிலத்துக்கு மாநிலம் வெறும் அரசியல் நோக்கத்தோடு அல்லது அடுத்த தேர்தலுக்கான நோக்கத்தோடு அவசர அவசரமாக கொண்டு வருவது தவறு. அதாவது அகில இந்திய அளவில் இந்த சட்டம் வேணும், ஏன்னா திருமணம் மட்டுமல்ல வாரிசுரிமையும் இதில் டிசைட் ஆகும், அது ரொம்ப பெரிய விஷயம், வாரிசுரிமை டிசைட் ஆகுது. பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது சிறுபான்மையினுடைய உரிமை பாதிக்கப்படுது, அவங்களுக்கான திருமண சட்டங்கள் வந்து மதத்தின் பேரில் இருக்குது, அதை வந்து அவங்களுடைய மத உரிமைகளை பறிக்குதுங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்டகாலமாக வைக்கப்படுது. அது வந்து இப்போது இதனால் பாதிக்கப்படாதா சார், அந்த குற்றச்சாட்டு மெய்ப்புக்கு விதமாகிடாதா? வழக்கறிஞராக நான் அப்படி பார்க்கலைங்க. ஏன்னா திருமணம், வாரிசுரிமை போன்ற சில விஷயங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டது. என்ன காரணம்னா, வாரிசுரிமைன்னு வரும்போது சொத்து வந்துடுது, சொத்துன்னு வரும்போது பரிமாற்றம் வந்துடுது. சொத்து பரிமாற்றங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொத்து பரிமாற்றத்தில் வந்து பெரிய குழப்பம் வரும். இதில் நான் நேரடியாக ஒரு வழக்கறிஞராக அதை பல கட்டங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஏதோ ஒரு இடத்துல அது வந்து யூனிஃபார்ம் ஆக்கிறது தான் கரெக்டு, ஆனால் அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆலோசிக்கணும். அதாவது அந்த உணர்வுகள் காயப்படாதபடி இதை செய்யணும். அப்படி செய்யாமல் வந்து ஒரு மாநிலம் தனது நோக்கத்துக்காக செயல்படும் போது மத்திய அரசு சட்டம், அவசர சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு அதிரடியாக இருக்கும்னு, அப்படி பிஜேபி அப்படி நினைக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி தெரியல, ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலம் அதுவே ஒரு சட்டத்தை போடுகிறது என்றால் நாளைக்கு தமிழ்நாடு இப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் இதில் வேறுபட்டுரும், இன்னும் கஷ்டம். என்னென்னா மாநிலம் விட்டு மாநிலம் நடக்கிற திருமணம், மாநிலம் விட்டு மாநிலம் நடக்கிற சொத்து பரிமாற்ற பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷனே ப்ராப்ளங்க இதில். அது நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். வெறும் அரசியல் நோக்கத்தோடு இதை நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஆழமான சப்ஜெக்டு அவசரமாக அரசியல் நோக்கத்தோடு செய்கிறாங்க. ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதில் வந்து ஹேமந்த் சோரனுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்குது. சிறையில் இருக்க ஹேமந்த் சோரன் அனுமதி பெற்று வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து இந்தியா கூட்டணிக்கான வெற்றி, போஸ்டர் பாய் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேமந்த் சோரனை
ஊடகங்களில் குறிப்பிடறதா பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஹேமந்த் சோரன் கைது அரசியல் நடவடிக்கை என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. காரணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நீங்கள் சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டம்னு கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சாதாரண வியாபாரி கூட இதில் பாதிக்கப்பட்டுருவான். ஹேமந்த் சோரன் குற்றம் செய்தவர் என்று இருந்தால் அதற்குரிய சட்டங்கள் மூலமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இருக்காது. சுரங்க உரிமை கொடுத்ததுலையோ அல்லது நிலபேரத்திலேயோ அவர் முறைகேடு செய்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன சட்டங்கள் இருக்கணும்? ஏன்னா பழங்குடி மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கென்று அங்கே சிறப்பு சட்டம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், பிர்சாமுண்டா பழங்குடி மக்களின் கடவுளாக போற்றப்படுபவர். அவரே வந்து அந்த சோட்டா நாக்பூர் சட்டத்தை எதிர்த்ததன் மூலமாக தான் அந்த பிரபல்யமே அவருக்கு கிடைத்தது. அதுவே வந்து நில உரிமை சம்பந்தப்பட்டது தான். எனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடி நில பாதுகாப்பு பல்வேறு சட்டத்திட்டங்கள் வந்து பிற மாநிலங்களில் இல்லாமலும் இருக்கும். ஆக இது தனியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டத்திட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, அதுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றங்கிற அந்த வர்ணத்தை பூசி பிஎம்எல்ஏக்களை கொண்டு வராங்க. இப்போ பிஎம்எல்ஏக்களை கொண்டு வரதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜாமீன் கிடைக்காம ஜெயிலே இருக்கட்டும்ங்கிறது தான். எப்படி மற்றவங்களாம் பிணை கிடைக்காமல் சரியில் இருக்கிறார்களோ அதே மாதிரி ஹேமந்த் சோரனும் இருக்கட்டும் என்பது தான். ஆனால் அவர் வந்து ஏன் போஸ்டல் பாயாக கொண்டாடப்படுகிறார் என்றால், அவர் இந்த திட்டத்தை முறியடித்து விட்டார். எப்படி என்றால், அவர் கைதாவதை தவிர்த்து ஒரு 30 மணி நேரம் எங்கிருக்கிறார் என்றே தெரியாமல், அதே நேரத்தில் இங்கு ஜார்க்கண்ட் ராஞ்சி வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்து இன்னொரு மூத்த கட்சியின் மூத்த பிரமுகரை தனக்கு பதிலாக முதலமைச்சராக்கி அதையும் வந்து அந்த நம்பிக்கை தீர்மானத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டார். எனவே அவர் இந்தியா கூட்டணியின் போஸ்டர் பாயாக கொண்டாடப்படுகிறார். இதில் இருக்கிற இன்னொரு பாடம் என்னவென்றால், பாரதிய ஜனதா இப்படியெல்லாம் கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டாலும் ஒன்றுபட்டு இருந்தால் அந்த கவிழ்ப்பு முயற்சியை தடுத்து விடலாம் என்றால், எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்கி விட்டார்கள், குதிரை பேரன் நடக்கிறது, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களில் பலர் இங்கு வந்து விட்டார்கள், இப்படியெல்லாம் வந்து ராஞ்சியிலிருந்து வெளிவருகிற பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், நமது ஊர் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டுக்கு கவர்னராக போன பிறகு தான் இந்த பிரச்சனை வேகம் எடுத்தது. பழைய கவர்னர் ரமேஷ் அவர் வந்து ஹோமசேரனோட டிஸ்குவாலிஃபிகேஷனில் அவர் நடவடிக்கை எடுக்கலை. நிலபேர ஊழல், சோரன் வந்து தகுதி இழப்பு வருது, அவரை எம்எல்ஏவாக பதவி நீக்கம் செய்யணும், கவர்னருக்கு பெட்டிஷன் தராங்க, கவர்னர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறாரு, தேர்தல் ஆணையம் ஆமான்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி கவர்னருக்கு திருப்பி அனுப்புது. அந்த கவர்னர் வந்து அதை அமைதியாக விட்டுறாரு. காரணம் கேட்டப்ப, இல்லை இப்போ தான் மாநிலம் அமைதியாக இருக்கு, கடைக்காரன் வந்து நிம்மதியாக கடையை சாத்தணும், ஒரு மாநிலத்தோட தலைநகரில் வீட்டில் தூங்குறவன் நிம்மதியாக தூங்கணும், அதை குலைக்க நான் விரும்பவில்லைன்னு அவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு பழைய கவர்னர் ரமேஷ். அவரை தூக்கிட்டு கடாசிட்டு சிபிஆரை கொண்டு போனாங்க. சிபிஆர் வளைஞ்சு கொடுத்தார். அவரை வச்சு கதையை முடிச்சிடலான்னு நினச்சி தான் காயை நகர்த்தினாங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் இவர்களை விட அவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விட்டார். எனவே அவர் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால், முதலில் இந்த இன்டர்வியூ தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் வலியுறுத்திய கருத்து தான், ஒற்றுமை மட்டும்தான் வந்து இதில் கரை சேர்க்க உதவும். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை எந்த அளவுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது என்பதற்கான ரெண்டு உதாரணம் சண்டிகரும் ஜார்க்கண்டும். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசுகிற ஹேமந்த் சோரன் என்ன சொல்கிறாரு, ஜனவரி 31 இந்தியாவின் கருப்பு நாள்களில் ஒன்று அப்படின்னு குறிப்பிட்டார். இன்னொன்று, அவருடைய கைதின் பின்னணியில் அந்த மாநிலத்துடைய ஆளுநர் மாளிகைக்கு தொடர்பு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறார், நேரடி குற்றச்சாட்டையே வைக்கிறார் ஆளுநர் மேல. ஆளுநர் மாளிகைக்கு தொடர்பு இருக்குன்னு தான் பச்சையா தெரியுதே, இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது அவர் கூட வந்து ஒரு இடி அதிகாரி எப்படி போக முடியும், ராஜ்பவனில் வச்சு எப்படி கைது நடவடிக்கைக்கான அந்த ஏற்பாடுகளில் இறங்க முடியும்? ஸோ ராஜ்பவன் இதில் இருக்கு. பழைய போன கவர்னர் காலத்தில் அந்த ராஜ்பவன் வந்து ஹேமந்த் சோரன் மேல நடவடிக்கையை வந்து அது எடுக்கலையே, அதுவும் பிஜேபி ஆளுநர் தானே. ஆக ஆளுநர்கள் வளைந்து குடிக்கிறார்கள், அது நமக்கு முதலிருந்தே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. ஆனால் இதுல கிடைக்கிற ஒரு பிராட் பிக்சர் என்ன, பிராட் பிக்சர் என்னன்னா, பிரதமர் வந்து 370 இடம் பிடிப்போம், 400 இடம் வந்து என்டிஏ கூட்டணி கிடைக்கும், 1000 வருஷத்துக்கான அஸ்திவாரம் என்றெல்லாம் வந்து சூழ்வரைக்கிறார். பார்லிமெண்ட்ல நம்பிக்கை கவர்னர் மன்னிக்கவும் ஜனாதிபதி உரை மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பேசும்போது
அப்ப 1000 வருஷத்துக்கு ஒரு அரசியல்வாதி பிளான் பண்ண முடியுமா? அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி எல்லாம் செய்தா 1000 வருஷம் 10,000 வருஷம் கூட ஆளலாம். அப்ப இதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொந்த குரோதங்களையும் விரோதங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதை அவர்கள் கைவிட்டால் பிஜேபி அரசுக்கான ஒரு பெரிய சம்மட்டி அடியாக இது மாறும். இதுவரை எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.